வேளச்சேரியை அடுத்த பள்ளிக்கரணை திமுக நிர்வாகி குமரேசன் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த மோகனின் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து குண்டர்களை வைத்து இடத்தை தன்னிடம் கொடுத்துவிட வேண்டும் என மிரட்டி வருவதாக மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை ஸ்ரீ அம்பாள் நகரில் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் தனது மகள் தீபாவின் பெயரில் 1400 சதுரடி அளவு கொண்ட வீட்டு மனையை 2004 ஆண்டு வீராசாமி என்பவரிடம் இருந்து பதிவு செய்து கிரயம் பெற்றிருக்கிறார். தற்பொழுது தனது மகள் பெயரில் இருக்கும் இடத்தை தனது பெயரில் பெயர் மாற்றம் செய்வதற்காகவும் அந்த இடத்தை சுற்றி 4 பக்கமும் காமன் சுவர் அமைப்பதற்காகவும் வேலைகளை மேற்கொண்ட பொழுது அந்த இடத்தை விற்பனை செய்த வீராசாமியின் மகனாகிய திமுகவின் நிர்வாகியுமாகிய பள்ளிக்கரணை பகுதி துணைச் செயலாளர் குமரேசன் என்பவர் குண்டர்களை வைத்துக் கொண்டு இடத்தை ஆக்கிரமித்து விடுவதாக கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அந்த இடத்தை தன்னிடம் கொடுத்து விட்டு போய்விடுமாறு மிரட்டி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனை குறித்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு CSR பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்காக செல்லும் பொழுது அந்த காம்பவுண்ட் சுவர் தற்பொழுது இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சியில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதால் பள்ளிக்கரணை பகுதி துணைச் செயலாளர் குமரேசன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் இடப்பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என போலீசார் தெரிவிப்பதாகவும் ஆளுங்கட்சியின் அடாவடித்தனத்தால் பயமுறுத்தல் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தமிழக முதல்வர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதற்காகவே ஊடகங்களின் வாயிலாக இந்த பேட்டியை அளிப்பதாக மோகன் தெரிவித்துள்ளார். சார், என் பேர் மடிப்பாக்கம் மோகன், மடிப்பாக்கத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி பள்ளிக்கரணை அம்பாள் நகரில் ஒரு பிளாட் 1400 ஸ்கொயர் ஃபீட்டு 2004 வாங்கினது. அது பொண்ணு பேரில் செட்டில்மெண்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு காம்பவுண்ட் வால் போட வந்தேன். இந்த மாதிரி குமரேசன் பள்ளிக்கரணை டிஎம்கே துணை செயலாளர் அவங்க அப்பா தான் பிளாட்டை போட்டு விற்றது. இப்போ வந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு ஏன் எனக்கு தான் விற்கணும்னு ஒரு மாதிரி காம்பவுண்ட் வால் போடணும்னு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு, போலீஸ்கிட்ட சொல்லியாச்சு. எதையாவது ஒரு விதத்தில் தகராறு பண்ணியாரு, போட்ட பில்லரெல்லாம் தள்ளி விட்டுருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் முடியாத அளவுக்கு இருக்காங்க. இதை மேலே முதல் வந்து கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. இதை நீ போட வந்திருக்கோம், இதை தடுக்காம போலீஸ்லயும் சொல்லிட்டோம், அவங்களும் போட்டுக்கோங்க டெஸ்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்ல டெஸ்ட் போட்டுருக்கான்றாரு. ஆனாக்கா எல்லாம் கோர்ட் சரியாக அவங்க அப்பா கையில் தலைவராக போட்டு கேஸ் ஃபைல் பண்ணி எங்களுக்கு நோட்டீஸும் அனுப்பல. எதுவும் பண்ணாம எங்களை வந்து நிறைய ரிட்டர்ன் பண்ணிங்க இருக்கிறாரு. போடக்கூடாது. தமிழகத்தில் இதுபோன்று ஆளும் திமுகவினர் கஞ்சா கடத்தல், ஆள் மாறாட்டம் செய்தல், மற்றவர் சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளுதல், காலியாக இருக்கும் இடங்களை கையகப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து சமூக விரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருவது தொடர்ந்து வாடிக்கையாகிவிட்டது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என கூறி வருகிறார். ஆனால் அவரது கட்சியினர் சற்றும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முதல்வரின் புகழுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்து வருவதாகவும் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு திமுகவின் மீது வெறுப்பு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டு தமிழக முதல்வர் இது குறித்த சம்பவங்களை உடனடியாக கண்டித்து பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கான உரிய நிவாரணத்தையும் நீதியையும் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் வலியுறுத்துகின்றனர்.